வாருங்கள் என்று வரவேண்டு தழுவி வருக. தமிழோடு உறவாடி தமிழ் பெருமையை சேர்க்கும் தமிழ் செல்வியை வருக. ஒப்பிடு முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு முக கடுத்திட்டு வாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்ற வாக்கு கிணங்க. ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்றால், எனக்கு சொந்தமான மான் ஒன்று உங்களுக்கு சொந்தமான வனத்தில் நுழைந்து விட்டது. மானை பிடிப்பதற்கு முன்னால் உங்கள் அண்ணன் தடுத்து விட்டார். தோழியிடம் கேட்டேன், காணவில்லை என்று கூறுகிறார்கள். இடத்துக்கு தலைவியான உங்ககிட்ட கேட்கிறேன், நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையே மறப்பது என்று வள்ளுவர் வாக்கு கிணங்க. இந்த இடத்துக்கு நல்ல தலைவியா நல்ல உள்ளம் கொண்ட தலைவியாவும் நீங்க இருந்து என் மான கொடுத்தீங்கன்னா ஆசைதான் வந்து எதுக்குமே வந்து அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா அது விளைவுகளை தான் ஏற்படுத்தும். சரி, நீங்க வந்து மானை என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியாம, இல்லையா எனக்கு சொந்தமான பொருளை நீங்க கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சரி, அது பாருங்க, உள்ள ரெண்டு கடந்து வேர்த்து விழு இருக்குது. நீங்க அப்பப்ப அவுத்து விட்டு சுதந்திரம் கொடுத்தீங்க. விட்ட இடம் தான் நான் சொல்றேன், நீ இருக்கா இல்லையா விட்டியே உள்ளடா, உள்ள காட்டு உள்ள விட்டாங்க, அங்க போய் பாருங்க. நாங்க இருங்க, உங்களுடைய பொருள் எங்க விட்டீங்களோ அங்கேயே போய் பாக்கணும். பொருள் இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இருக்கு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிறான். கருவாடு குத்தப்பான வீசாமையா போயிடும். நீங்க என்னதான் உள்ள வச்சுட்டு என் மானை கட்டி போட்டாலும் அது தாவி குதிச்சு ஏங்கிட்டதமா வந்து சேரும். அப்படி மான வழியில கண்டா எடு உடையவன் கேட்டா குடுறான். சரி, அதனால என் மானை நீங்க மாணிக்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. சொன்னதே சொல்லுமா, கிளியாகப்பட்டது. அது போல ஆழ தெரிஞ்சு காலை வைக்கணும், ஆழ தெரியாம காலை வைக்க கூடாது. ஆமா, இப்ப ஒரு இடத்துல பள்ளம் வச்சிருக்கேன், அந்த பள்ளத்துல எப்படி காலை வச்சா ரொம்ப பள்ளமா இருக்குமே அப்படின்னு நினைச்சு வைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு ஆழ தெரியாம காலை வைக்க கூடாது. அது போல உங்க மாணிக்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க மாணிக்க வரவே இல்லை. வேற இடம் கே தேடி பாருங்க. என்ன முளப்பாரி எடுக்கும் பக்த கோடிகள் அனைவரும் திரளாக ஆலயத்துக்கு வரும்படி கேட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். முளப்பாரி எடுக்க நேரமாகி கொண்டிருக்கும் காரணத்தினால் இந்த முளப்பாரி எடுக்கும் பக்தர் கோடிகள் அனைவரும் உடனடியாக கோயில் ஆலயத்துக்கு வரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வரும்படி விழா கம்பெனியாளர் அழைக்கிறார்கள். ஹலோ, சாமி கூப்பிருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறோம், இப்பொழுது சாமி கூப்பிருப்பதால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரியே
உருப்படியா படிக்கிறேன் அவட்ட தப்பிக்க முடியாது.
இதுவரை இந்நாடகத்தினை கண்டு களித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுட்டுவட்டார நாடக கலா ரசிகர் பெருமக்களுக்கும் எங்களது ராஜப்பா கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். ஒளிமொழி அமைத்து சிறந்த முறையிலே ஆபரேட் செய்தும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அண்ணா அவர்களுக்கும் எங்களது ராஜபா கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்கிறோம். இங்கு வீடியோ கவரேஜ் செய்த சுபம் தங்கராஸ் அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.